பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் வீரிய வெள்ளரி சாகுபடியில் லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த எறும்பூண்டி கிராமத்தில் குறுகிய கால பயிரான வீரிய வெள்ளரியை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். இதற்கு பந்தல் அமைக்க தேவையான விதை, உரம், மருந்து உள்ளிட்ட அனைத்தையும் வியாபாரிகள் வழங்கி வரும் நிலையில் தற்போது அதனை அறுவடை செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு நாளைக்கு 100 கிலோ முதல் 150 கிலோ வரை அறுவடை செய்வதாகவும் செலவுகள் போக 80,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைப்பதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மகளிர் குழுக்களுக்கான புதிய கடன் வழங்கும் வங்கி துவங்கப்பட்டுள்ளது. இசாப்கோ ஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் சார்பில் தொடங்கப்பட்ட இந்த வங்கி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் உதவிகள், பெண்களுக்கான விழிப்புணர்வு பயிற்சிகள் தரும் நோக்கோடு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் வங்கியின் மாநில தலைவர் ரகுநாத், மண்டல மேலாளர் கோவிந்தராஜ் மற்றும் 100க்கும் மேற்பட்ட மகளிர் குழுவினர், வங்கியின் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோளிங்கரில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் மூலம் காது கேட்கும் கருவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்திட்டத்தின் கீழ் 12 பேருக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காது கேட்கும் கருவியை ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் யாஸ்மின் வழங்கினார். சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட திட்ட அலுவலர் ராஜேஷ் மற்றும் அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள், பயனாளிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் பெண்மையை போற்றுவோம் எனும் தலைப்பில் பெண்களுக்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மீஞ்சூரில் இயங்கி வரும் விவேகானந்தா கல்வி அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட இந்த பேரணியை கொண்டைக்கரை ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 100க்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பெண்மையின் புகழை பறைசாற்றும் பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். பேரணியின் இறுதியில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பொதுமக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றும் அரசாக தமிழக அரசு இருப்பதாக அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலெக்சாண்டர் தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூர் மங்களாபுரத்தில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியின் 80ஆம் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பள்ளி படிப்பை முடித்து 100 மாணவர்களில் 49 மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்வதாகவும் அந்த அளவுக்கு தமிழகம் கல்வியில் முன்னேறி இருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த விழாவில் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் கௌரவிக்கப்பட்டனர். இந்தியா முழுவதும் திரைப்படத்திற்கு என தனியாக GST இருக்க, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கேளிக்கை வரி என்று தனியாக வசூலிக்க வேண்டும் என நடிகர் டி ராஜேந்தர் கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் திரையரங்குகளில் வாங்கப்படும் கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் என்ற அவர், அப்போதுதான் சின்ன பட்ஜெட் படங்கள் லாபம் பார்க்க முடியும் என்றார்.
திருவள்ளூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. கோட்டாட்சியர் வித்யா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வேளாண் துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மின்வாரிய துறை அதிகாரிகள் என பல்வேறு தரப்பு அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆனால் விவசாயிகளுக்கு பதிலளிக்க உரிய அதிகாரிகள் முன்வராததால் கோட்டாட்சியர் வித்யாவிடம் விவசாயிகள் தங்களது குறைகளை முறையிட்டு சென்றுள்ளனர். செங்கல்பட்டில் ஸ்ரீ தட்சிண சீரடி சாய்பாபா திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலைமையூர் அக்ஷய நகர் பகுதியில் உள்ள சாய்பாபா கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோபூஜை, தம்பதி பூஜை, பூர்ணா பூஜை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாய்பாபாவின் அருள் பெற்றனர். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன்கள் அதிக அளவில் வழங்கி உதவ உள்ளதாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் இயக்குநர் கர்ணம் சேகர் தெரிவித்துள்ளார். கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடந்த 8 காலாண்டுகளில் நஷ்டத்தை சந்தித்து வந்துள்ளதாகவும், தற்போது குறைவான வட்டி விகிதம், குறைந்தபட்ச முதலீடு, கடன் தொகைகளில் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் அடுத்ததாக எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு வழங்கி வந்த கடன் 31,000 கோடி ரூபாய் 50,000 கோடியாக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதன்படி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 50 எம்எஸ்எம்இ நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திருவள்ளூரில் அடுத்தடுத்த 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 15 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட நிகழ்வு அந்த பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோழவரம் அடுத்த விஜயநல்லூர் கிராமத்தில் வசித்து வரும் விஸ்வநாதன் என்பவர் வெளியூர் சென்றிருந்த போது பூட்டை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 5 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றனர். இதேபோல் அருகில் உள்ள புருஷோத்தமன் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் 10 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மகிழா காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகர்கோவில் எம்பி வசந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. மின்னியல், மின்னணுவியல், கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்ப பொறியியல் பிரிவுகளில் நடைபெற்ற விழாவில் 408 மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர். முதன்மை தலைவர் ரகுராம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னை குளோபல் தலைமை இயக்குநர் முரளிதரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். திருவள்ளூர் அருகே 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் குளத்தை தூர்வாரும் பணியை பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் இடையஞ்சாவடி கிராமத்தில் சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் குளத்தை சீரமைக்கும் பணி நடைபெற்றது. பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் மற்றும் சென்னை மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர் வரதராஜன் ஆகியோர் பூமி பூஜை போட்டு துவக்கி வைத்தனர். மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் 2 சக்கர வாகனம் சாலையோர மரத்தில் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். மணலூர்பேட்டை சேர்ந்த தமிழரசி என்பவரின் மகன் சீனிவாசன் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் தனது நண்பர்களுடன் 2 சக்கர வாகனத்தில் திருக்கோவிலூர் நோக்கி சென்றுள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மரத்தில் அந்த வாகனம் பயங்கரமாக மோதியது. எதிர்பாராமல் நிகழ்ந்த இந்த விபத்தில் சீனிவாசன் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உடன் சென்றவர் உடனடியாக மீட்கப்பட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். புதிய மோட்டார் வாகன சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி AITUC, செங்கொடி ஆட்டோ, டாக்ஸி மற்றும் வேன் ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மத்திய அரசின் தொழிலாளர் விரோத மோட்டார் வாகன சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், நலவாரிய நிதியை அதிகரிக்க வேண்டும், பென்ஷன் தொகையினை 3,000 உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. விருதுநகர் அருகே நிகழ்ந்த தீ விபத்தில் பல 1,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகியது.
விருதுநகர் மெயின் பஜாரில் சுமார் 200க்கும் மேற்பட்ட கடைகள் அமைந்துள்ளன. இந்நிலையில் நாகேந்திரன் என்பவருடைய சைக்கிள் உதிரி பாகங்கள் அமைந்துள்ள கடையில் திடீரென தீப்பற்றியது. இதன் காரணமாக முதல் தளத்தில் வைத்திருந்த டயர்கள் டியூப்கள் எரிந்து நாசமாயின. விரைந்து வந்த 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்து குறித்து பஜாஜ் ஸ்டேஷன் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அடுத்த பீர்கண்கரணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திருட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்ற நிகழ்வுகளில் ஈடுபட்ட அண்ணன் தம்பி கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 8 சவரன் தங்க நகை மற்றும் 3 இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பீர்கண்கரணை பகுதியில் உள்ள கோவில் உண்டியலை உடைத்து கொள்ளையடித்த வழக்கில் குரோம்பேட்டை பகுதியை சேர்ந்த ஹானஸ்ராஜ் மற்றும் ஜோதிபா ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் அண்ணன் தம்பியான இவர்கள் இருவரும் கூட்டாக சேர்ந்து தாம்பரம் பீர்கண்கரணை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கொள்ளை நிகழ்வுகளை ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவம் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான வழக்கின் 7ஆம் கட்ட விசாரணை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அரசு பயணியர் விடுதி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாதத்தில் குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே இவ்வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. 6 கட்ட விசாரணை நடந்து முடிந்த நிலையில் 7ஆம் கட்ட விசாரணை மனித உரிமை ஆணைய நீதிபதி சித்ரஞ்சன் மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்றது. அப்போது தனிநபர் விசாரணைக்கு தமிழக அரசுக்கும் ஸ்டெர்லைட் ஆலைக்கும் ஆதரவு இருப்பதாக விசாரணைக்கு வந்த அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் முக்கிய வழக்கு விசாரணை என்பதால் ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி அரசு நகரவை நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழா முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவினை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் கிருஷ்ணராஜ் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, திருக்குறள் ஒப்பித்தல், ஓவியப் போட்டி மற்றும் நடன நிகழ்ச்சிகள், சிலம்பாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. திண்டுக்கல்லில் மாநில அளவிலான யோகாசனம் போட்டி நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். வயது அடிப்படையில் ஆண் பெண் என இருபாலருக்கும் போட்டி தனித்தனியாக நடைபெற்றது. இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.